அம்மா கூட்டினது வழக்கம் வேற எப்படி இருக்குது ஏங்க ஏங்க இவரு இவரு யாரு முருகரா இங்க போனாங்க அங்க அதுல ஒரு பையன் வந்து பையனை வந்து முதல்ல முழுங்கிருச்சு ஒரு பையன் தான் வந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான் அந்த எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இந்த வீடியோ வந்து சித்திரை 1ஆம் தேதிக்கு முதல் நாள் எடுத்த வீடியோங்க இன்னைக்கு இந்த முருங்கைக்காய் எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் எல்லார் கையிலையும் கொடுக்க போகிறோம் ஏன்னா நிறைய முருங்கைக்காய் வந்துருச்சு அதனால் பறிச்சாச்சு எல்லா காயும் இன்னைக்கு வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள் பயங்கரமான சுத்தம் ஆயிடுச்சு இந்த ஈச்சை மரத்தை சிற எடுத்துட்டோம் சிற தான் நாங்கள் எடுத்துருக்கோம் கீழே இருக்கிறதெல்லாம் வெட்டி விட்டுருக்குறோம் அதான் சிற எடுக்கிறது ஏன்னாக்கா கீழே இருக்கிற நடையை வந்து எங்களால் கூட்டவே முடியல குப்பை பயங்கர குப்பை இந்த மரத்துலேருந்து கொட்டுற பூக்களுடைய குப்பை உழுவுறதுனால கூட்டவே முடியல அதனால தான் இந்த மரத்தை எல்லாம் வெட்டி விட்டுட்டோம் எவ்வளோ சூப்பராக என் தம்பி கூட்டுறான் பாருங்கள் இந்த விளக்கு மரம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் ரெண்டே சுத்து ஏ தம்பி ராணி கூட்டினது விளக்கம் வேறு பிடிக்குது சூப்பர் சூப்பர் எனக்கு என் தம்பி பேர் வச்சிருக்கான் மைசூர் மகாராணின்னு ஊட்டி இளவரசி கூட இந்த விளக்கமாத கொண்டு போய் கொடுக்கலான்ட்டு ஓ உங்க வைஃப் பேர் ஊட்டி இளவரசியா இன்னும் சொல்லவே இல்லை நீ என்கிட்ட கொண்டு போய் கொடுத்துறா ஓ சரி சரி நான் வந்து மைசூர் மகாராணி அவன் ஊட்டி இளவரசி நல்லா இருக்குதுடா டே அவளுக்கும் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதா இருந்தா போதுடா கொண்டு கொடுத்துருடா சரிடா இந்த பேர் யாராருக்கு பிடிச்சிருக்குதுன்னு முதல்ல சொல்லுங்க மைசூர் மகாராணியும் ஊட்டி இளவரசியும் ஏ தம்பி நில்லு 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 போ வர 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 போ வா இங்க வா 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 நடக்க விடு காலையில 6 மணிக்கு இந்த வீட்டு கதவை திறக்கும் போதே வந்து வெளியில நிற்பான் போனாச்சு அங்கிருந்து என்னை கூட்டிகிட்டே வந்து இந்த வீட்டு கதவை திறக்கிற வரைக்கும் நின்று கதவுக்குள்ள பூந்து வந்து நான் சாதம் போட்டதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தாங்க அடுத்த வேலையே செய்வான் இப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த ஃப்ரிட்ஜு மேலே பாருங்கள் ஜங்குன்னு குதித்து மேலே ஏறி அங்கேருந்து மேலே இருக்கிற அந்த அட்டாரி மேலே ஏறிக்கிறான் அங்கே அட்டாரி மேலே ஏறி அங்கே போய் அங்கேருந்து உள்ளே போய் மேலே போய் உட்காந்துக்கிறான் பாருங்கள் இந்த இடத்துல உட்காந்துக்கிறான் இங்கே பாரு எப்படாச்சி ஏய் எப்படாச்சி இங்கே பாரு டி இங்கே என்னடி பண்ணுறா ஏய் அங்கே என்ன பண்ணுறா அங்கே என்ன பண்ணுறா மேலே ஏறி போய் உட்காந்துருக்குறான் உன்னை காலையில் பார்த்துட்டு இருந்தேனா எனக்கு சாப்பாடு வேலை ஆகாது என்னமோ பண்ணு இன்னைக்கு வந்து விகாசுக்கும் சர்வேஸுக்கும் லாஸ்ட் டேங்க ஸ்கூலு அதனால் வந்து இன்னைக்கு வந்து காலையில் டிஃபன் வந்து நம்ம வீட்டில் தான் இன்னைக்கு டிஃபன் வந்து பொங்கல் அதுக்கப்புறம் சப்பாத்தி அதுக்கப்புறம் தோசை மூணு ஐட்டமுமே செஞ்சுருக்கேன் பொங்கலுக்கு வந்து சாம்பாரும் சட்னியும் செஞ்சுருக்கேன் அதோடய சேர்த்து எல்லாமே கலந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா லஞ்சு வந்து விகாசுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதை நான் என்ன செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறத இதுக்கப்புறம் வர வீடியோவில் பாருங்கள் ஒருத்தருத்தீங்க ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக இது வாங்கி வச்சுருக்கான் பாருங்க ஜூஸு பஸ்ஸில் வரும்போது குடிக்கிறதுக்கு அடுக்குது எல்லாருக்கும்
அவ்வளோதான். சரி சாப்பிட்டு கிளம்பட்டோம், அதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாட்டர் ஆப்பிள் இப்போ நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. கிலோ 50 ரூபா அப்படிங்கிற ரேட்டுக்கு இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வீதியில் வச்சுருக்கிற சரகொன்று அழகாக பூத்துருக்குது. அப்படியே மரம் ஃபுல்லாக பூவாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பூ ஃபுல்லாக. அங்கே போய் மேல தொட்டி நின்று பார்த்தா என்ன சூப்பராக இருக்கும். மேல நின்று பார்த்தா ஸ்விம்மிங் பூல் நின்று பார்த்தா மேல் தொட்டிட்டு ஒரு சரக்குன்னு பெரிய மரம், இதுவே ரொம்ப அழகாக இருக்குது. இதுவுமே நம்ம தறிக்குட்டைக்கு முன்னாடி இதை எங்கேயும் வச்சு விட்டுலாங்க. சித்திரைக்கு சரக்குன்னு தான் கட்டுவாங்க. ஆமாம், அது கேரளாக்காரங்க சித்திரைக்கு வந்து இந்த சரக்குன்றைய கட்டி தான் வந்து சாமி கும்பிடுவாங்க. இப்போ லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. குஸ்கா தான் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 4 டம்ளர் அளவுக்கு செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கூட வந்து காலிஃப்ளவர் பொரித்து கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது குஸ்காவுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சிட்டேன். முதல்ல வந்து ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றியாச்சு. அப்புறம் மசாலா பொருட்கள் எல்லாமே போட்டுட்டேன். பட்டை, லவங்கம், பிரியாணி இலை அப்படி எல்லாமே போட்டாச்சு. 2 ஏலக்காயும் கூட சேர்த்து போட்டிருக்கேன். அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாங்க. இது வந்து 1 கிலோ அளவுக்கு, நம்ம 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டோமாக்க போதும். எப்போவுமே வந்து பிரியாணியாக இருந்தாலும் சரி குஸ்காவாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதுக்கப்புறமேட்டு வந்து கொஞ்சமாக வந்து வெறும் வரமிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கேன். ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் கலரை கொடுக்கும். நம்ம வந்து ஃபுட் கலர் எதுவும் கொடுக்க போகிறது இல்லை. அதனால் வந்து மிளகாய் தூள் தான் நான் போட்டுக்கிட்டேன். இது கூட அதையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக தக்காளி பழம் சேர்த்திக்கலாங்க. 7-8 பழம் இருக்கும். அந்த அவ்வளோ பழத்தை நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா 4 டம்ளர் அப்படிங்கிறதுனால அதையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இந்த டைமில் வந்து நம்ம பச்சை மிளகாயை சேர்த்திக்கலாம். இது 10 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, இது எல்லாமே வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துடணும். ஏன்னா கிரேவி அளவுக்கு வந்துடணுங்க, அந்தளவுக்கு வதக்கி விடணும். இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்திக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா தழை, கொத்தமல்லி தழையும் சேர்த்தி அதையும் நல்லா கிளறி கொடுத்துடலாம். பார்க்கும்போதே தக்காளி கிரேவி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்திக்கிட்டேன். தயிர் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதுதான் வந்து ஹைலைட்டு. நம்ம குஸ்காங்கிறதுனால நம்ம வந்து தயிர் சேர்த்து செஞ்சோமா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு இது வந்து 4 டம்ளருங்கிறதுனால நான் வந்து ஒரு 4 கரண்டி அளவுக்கு நான் சேர்த்திருக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் போட்டுட்டேன். இது 1 நிமிஷம் நம்ம அப்படியே வதங்கட்டும். நான் உடனே நம்ம கிளறி கொடுத்தோமா தான் அது வந்து திரிஞ்சு போகாமல் அப்படியே அதோட அந்த மசாலாவோடு நல்லா கரைஞ்சி வரும். இப்போ இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து தண்ணி அளந்து ஊற்றிட வேண்டியது தான். சரிங்களா, அவ்வளோதான். இப்போ அரிசியை போட்டாச்சு. மசாலாவோட அந்த அரிசியை ஒரு கிளறி கிளறி விட்டுருவோம். ஓகேவா, 7.5 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 1/2 டம்ளர் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா அந்த மசாலாலாம் இருக்குது இல்லை, அதனால் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு தான் வச்சுட்டேன். போது இப்போ நம்ம வந்து உப்பு காரம் மட்டும் சரியான்னு பார்த்துக்கிட்டோமா போதும். அவ்வளோதான். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு ட்ரிப்பு மூடி போட்டோமாக்கா சும்மா ஒரு தம்மு, ஒரு விசில் வர அளவுக்கு ஒரு தம் பிடிச்சா போதும், சாப்பாடு வந்துடும். சாப்பாடு பளபளன்னு வர்றதுக்கு 1/2 எலுமிச்சைப்பழத்தை எடுத்து கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுடலாங்க. அவ்வளோதான். ஒரு வழியாக வந்து குஸ்காவை வந்து தம் போட்டாச்சு. இங்கே வந்து காலிஃப்ளவரும் பொரிக்கிறேன், சில்லியை எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஏன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ கோயம்புத்தூர் போகணும். அப்படியே போய் பொண்ணுங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு, இன்னும் தொடர்ந்து 3 நாள் லீவ் வருது இல்லைங்களா, அதனால் பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வரணும். இதை செஞ்சு கொண்டு போய் விகாசுடைய ஸ்கூலில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போகணும். அதுக்கு தான் இவ்வளோ அவசரமாக செஞ்சிட்ருக்கேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல எல்லாம் ரெடி ஆயிடும்.
எல்லாம் ரெடி பண்ணிட்டு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அச்சா அந்த லைட்டு போட்டுட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ வீட்டில் காய்ச்சின நெய் தீந்துருச்சு, அதனால தான் இப்போ கடையில் வாங்கிட்டு வந்தேன். நெய் சுத்தமாக ஊற்றவே இல்லை, அதனால தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிடலான்னு. சாப்பாடு சூப்பராக வந்துருக்குது. அவ்வளோதான், இப்போ எல்லாருக்கும் வந்து பேக்கிங் பண்ணியாச்சு. இப்போ பேக் பண்ண போகிறேன், ஃபில் பண்ணியாச்சு, பேக் பண்ண போகிறேன். பெரிய பேக் பண்ணுறனாடா. ஏன்னா நிறைய பேர், ஒரு சிலர் முட்டை சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் முட்டை இதில் வைக்கல, தனியாக ஒரு பாக்ஸில் வச்சிடலாம் அப்படின்ட்டு. தேவைப்படவங்க முட்டையை வந்து எடுத்து சாப்பிட்டுருக்கோம், அதுக்கு தான். எப்படி இங்கே அறிவு இப்படிக்கு போதும் மேடா. இருடா இன்னும் எழுதுண்டா, கண்டா ஏதோ படிச்சு தமிழுக்கு. அவனுடைய பேக் வச்சிரு, அவன் லஞ்ச் பேக் வச்சிரு. சூப்பரா இப்ப எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, இப்ப கொண்டு போய் ஸ்கூல்ல கொடுத்துடலாம். ஏற்கனவே கோயம்புத்தூர் போகிறதுக்கு லேட் ஆகுதுன்னா வெல்டரி கடையை கூடக்கார பார்த்த உடனே காரை நிறுத்த சொல்லிட்டாரு. இப்போ வெல்டரிக்காய் பொறுக்கிறதுக்கு போயிட்டாரு. இன்னும் கடை கடையா இவர் பொறுக்கிட்டு நாங்கள் இன்னும் எந்நேரம் போய் இன்னும் கோயம்புத்தூர் சேர்றதுன்னு தெரியல. வெல்டரி கடையை விடமாட்டுக்கிறாரு, நெல்லிக்காய் கடையை விடமாட்டுக்கிறாரு, கோணப்பிள்ளையங்காய் கடையை விடமாட்டுக்கிறாரு. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலடாப்பா, இவரை கூட்டிக்கிட்டு போய் நான் எங்கடா கீழெலாம் தொடர்றாரு. ஒண்ணு இது 10 ரூபாயா, அது 20 ரூபாயா? எது 10 ரூபா, எது 20 ரூபா? போறாரு போறா. மறுபடியும் வருவாரு டிங்கி டிங்கி. டேய் நம்மள மாதிரியே அவங்களும் காரை நிறுத்திட்டு வராங்கடா. நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களா? எடுக்குதா ஏங்க ஏங்க, அத வாய் கொஞ்ச நேரத்துல தண்ணி வரும் ஆரம்பிச்சுங்க. அங்கிருந்து வாயில துருத்துட்டி வரணுமாங்க. போட்டா தண்ணி விட ஆரம்பிச்சு. இப்ப நீங்க இங்க வாங்கினது எவ்வளவு? 50 ரூபா. 50 ரூபாய்க்கு எழுந்தீங்களா? 300 ரூபாய். கோயம்புத்தூர் மேடு ஏற போறோம். இந்த பாலம் வந்துட்டாலே கோயம்புத்தூர் வந்துருச்சு அர்த்தங்க. எங்களுக்குமே லஞ்ச் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டேன் நான். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கலாம் அப்படின்ட்டு ஆனந்தாஸில் போய் நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கினோம். ஸ்வீட்லாம் கொஞ்சம் வருஷா கேட்டா அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் போய் வாங்கினோம். அம்மா வந்து பலகாரம் வாங்கிட்டாங்க. இது இது ஒன்று வாங்கியிருக்கோம். புதுசு புதுசா இருக்கலாம். குல்கந்த் பிஸ்கெட்டு ஆக்சுவலா உனக்கு கண்ணு தெரியல. அங்க பாருங்க உங்க வீட்டுக்கு. அதுக்கு இங்க பில் கட்டணும், அதுக்கு அங்க பில் கட்டணும். Thank you.
அப்படியே பிச்சு அதை ஆட்டின ஆட்டில் அதை பிஞ்சுட்டே வந்துடும். அப்படி பிரிப்பாங்களா மேராது? எங்கே வேகமாக அதில் பிடிக்கிறதுனால வேகமாக நல்லா இருக்காது. நல்லா இருக்கு தானே? வேகமாக வீடியோக்காக தான் அவங்களுக்கு பிடிக்கிறேன். பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் வேலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த அம்மா தான் எடுத்துக்காட்டு. சுகியில் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. இந்த அம்மா தான் சுகியில் வந்து வேலை செய்வாங்களாட்டுக்குது. கொடுத்த ஆர்டரை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்காங்க. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. அதான் வீடியோ எடுத்தோம். இங்கே வந்து ஜென்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, அங்கே லேடிஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாம் ஈக்குவலாக இப்போ வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் அவினாசி கோவிலுக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து சேலம் போகலாம். இது கொற்கடையில் வாயில் பொண்ணு இந்த கதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. முதலையுடைய வாயிலிருந்து அந்த ஒரு சின்ன பையன் வந்து உயிரோடு வந்த கதை தான் இங்கே நடந்தது. இது ஒரு உண்மையால் நடந்த கதை. நான் உள்ளே போய் சொல்கிறேன் உங்களுக்கு. வாப்பலாம். விகாஸ் வந்து பிறக்கணுங்கிறதுக்காக இந்த கோவிலுக்கு நான் வந்து மாதம் மாதம் தேய்பிர அஷ்டமியில் 9 மாதம் வந்திருக்கிறேன் நான் இங்கே. இவரு இவர் யாரு? முருகரா? சுந்தரமூர்த்தி சுவாமி. ஓம் நமச்சிவாய. முதல்ல காலபைரவரை கும்பிட்டோம். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் அவினாசி லிங்கேஸ்வரரை கும்பிட்டு முடிச்சுட்டு தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து அம்பாலை வந்து தரிசனம் பண்ண வந்தோம். அம்பால் தரிசனம் முடிச்சுட்டு தான் நான் இப்போ வெளியில் வந்தேன். அதுக்குள்ளே எங்கள் பொண்ணுங்க எல்லாம் கோயிலையே ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துட்டாங்க. சுற்றிட்டு கடைசியாக அம்பாள் சன்னதிக்கு வந்தாங்க. எல்லாருப்பும் அங்கே ஒன்று சேர்ந்தோம். இங்கே கீழே வைங்க. எப்பயும் குங்குமம் இந்த விரலில் தான் வைக்கணும். சரியா? இந்த விரலில்? இந்த விரலில். மோதிர விரலில். சரி. இந்த விரலில் வைக்க, ஆள்காட்டி விரலில் வைக்கக்கூடாது. மோதிர விரலில் தான் வைக்கணும். சரியா? இது எல்லாமே வந்து ஏதோ கோவிலுக்கு வந்து தீர்த்த குடம் கொண்டு போகிறாங்க, மாரியம்மன் கோவிலுக்கு. நான் கேட்டேன். சாமி பாட்டு படிச்சுட்டு இருக்காரு. எங்கள் வீட்டுக்காரரு சிவபுராணத்தை செல்ஃபோனில் பார்த்து அங்கேயே படிச்சுட்டு இருந்தார். அதை நாங்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னு ஒருத்தர் சேர நாட்டிலேருந்து இப்போ இந்த அவினாசிக்கு நடந்து நடைபயணம் தான் அப்போலாம். அப்போ நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு வீட்டை எது தேர்த்து வீட்டில் வந்து ஒரு வீட்டில் வந்து சந்தோஷமாக சிரித்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்திருக்கு. அதே இது எதிர்த்து வீட்டில் வந்து சோகமாக அழுதுட்டு இருந்திருக்காங்க. ஏன் வந்து அவர் கேட்குறாரு, ஒரு வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்காங்க, ஒரு வீட்டில் வந்து அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ரெண்டு வீட்லேயுமே சின்ன சின்ன பசங்க, ரெண்டு பசங்க இருந்தாங்க. ரெண்டு பேரும் விளையாட போன இடத்துல ஒரு குளத்தில் போய் தண்ணி ஊற்றிக்கு போனாங்க. அங்கே அதில் ஒரு பையன் வந்து பையனை வந்து முதல்ல முழுங்கிருச்சு. ஒரு பையன் தான் வந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த பையனுக்கு வந்து இன்றைக்கி வந்து பெயர் சூட்டு விழா, அந்த பூணூல் போடுறாங்கல்ல அந்த விழா நடத்திட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பையனுக்கு போட முடியலையேன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
எப்படி அப்படின்னு சொன்னோடனே அப்போ அவர் வந்து என்னென்ன அந்த அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன நினைக்கிறாரு, நாம் அந்த பையனுக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்துக்கு போகிறாரு. அந்த குளத்துக்கிட்ட போயிட்டு அந்த முதலியை வந்து வெளியில் வர வைக்கிறதுக்காக இது பாட்டு பாடுறாரு. இப்போ அப்பா இன்னைக்கு பாட்டு அந்த பாட்டை படித்தார்ல, அந்த சிவபுராணம் படிக்கிறாரு. சிவபுராணம் படித்த உடனே அந்த முதலை வெளியில் வந்து அது வந்து அந்த முழுங்கின அந்த பையனை வந்து உயிரோடு வெளியில் கக்கிருச்சு, வெளியில் வாய் வழியாகவே உயிரோடு விட்டுருச்சு. அப்படியே அப்போ உயிரோடு வந்ததுனால தான் வந்து இந்த இடம் வந்து அவ்வளோ நம்ம கேட்டதை கொடுக்குற சிவன் லிங்கமாக வந்து இவர் வந்து நமக்கு இங்கே இருக்கிறாரு. அதனால நம்ம எது கேட்டாலும் நமக்கு கொடுக்குறாரு. அது இல்லாமல் இப்போ இந்த சுந்தர மூர்த்தி சுவாமிகள் இருக்கிறாங்கல்ல, அவருக்கு வந்து அந்த குளக்கரையிலேயே பாரு ஒரு கோயில் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. அவரோட அவருக்கும் கோயில் ஒன்று இருக்குது. அதனால நமக்கு கேட்குற வரத்தை நமக்கு இங்கே கிடைக்கும். நமக்கு குழந்தை இல்லாதவங்க நம்ம இங்கே வந்து குழந்தை வேணும்னு சொல்லி கேட்டோமாக்கா கட்டாயமாக நமக்கு கிடைக்கும். இங்கே நம்ம விகாசுக்காக வேண்டி நான் இங்கே 9 மாதம் வந்து இங்கே வந்து பூஜை மாதம் மாதம் வந்துட்டு போனேன் நான். சரி, இது இந்த கோவிலில் உங்களுக்கு இது ஒரு மெமரிஸ். ஆமாம், எனக்கு அதனால் நான் ரெகுலராக வந்துட்டு போயிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் நம்பிக்கை இருக்கிறவங்க கட்டாயம் வந்துட்டு போங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி கதை. இதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோவிலுங்க. குளக்கரைக்கு முன்னாடியே இருக்குது இந்த கோவில் தான். அவ்வளோதான், நாங்கள் வந்து அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலை வந்து தரிசனம் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் அப்படியே சேலம் கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோவும் இதோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய். காக்கை கூட்டத்தோடு சேர்த்து வர்ஷா விலாக் அப்படின்ற சேனலையும் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் எப்படி காக்கை கூட்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி வர்ஷா விலாகுன்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.